அன்பார்ந்த மாணவர்களே, இனிய வணக்கம். 2020-21 கல்வியாண்டில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த ஆண்டு 9வது வகுப்பிலே நீங்கள் படித்த இலக்கண பகுதியானது யாப்பிலக்கணத்தில் ஒன்றான அழகிட்டு வாய்ப்பாடு தருக, அது 10வது வகுப்பு வினாத்தாளில் 36வது வினாவாக இடம்பெறும். அந்த யாப்பிலக்கணத்தை பற்றி அழகிட்டு வாய்ப்பாடை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும், உங்களுக்கு முன்பே தெரியும். அதில் 1 எழுத்தலக்கணம், 2 சொல்லிலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பிலக்கணம், 5 அணி இலக்கணம். இந்த 4வது இலக்கணம் யாப்பிலக்கணத்தை பார்க்க போகிறோம். யாப்பிலக்கணம் எதுக்கு பயன்படுதுன்னா, செய்யுள் ஏற்று பயன்படுகின்றது. சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், ஐம்பெருங்காப்பியங்கள் போன்ற இலக்கியங்கள்லாம் இந்த யாப்பிலக்கணத்தை கற்ற கவிஞர்கள் புலவர்கள் தான் ஏற்றினார்கள். அந்த யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொண்டால் தான் அந்த மரபு கவிதைகளை ஏற்ற முடியும். அந்த யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொள்வது கடினமாக இருந்த காலத்தால் சாலத்தில் இருக்கின்ற மக்கள்லாம் இப்படி ஒரு பாடலை பாடுவார்கள். காரியை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் என்று சொல்வார்கள். ஏன்னா காரிகையை யாப்பிலக்கண காரிகையை படிப்பது கடினமாக இருக்குது. அதை படிக்கிறது போல ஏதாவது இசைக்கருவியை இசைச்சு நம்ம பிழைச்சிக்கலாம். அந்த சொற்றொடர் வந்தது. காரியை கற்று கவிப்பாடுவது கூட பேரியை கொட்டி பிழைப்பது மேல் என்ற சொற்றொடர் வந்தது. இப்போது நம்ம அழகிடுதல், யாப்பிலக்கணத்தில் அழகிடுதல் என்ற பகுதியை பார்க்க போகிறோம். யாப்பு என்றால் செய்யுள் ஏற்றுவதற்கு பயன்படுகின்ற இலக்கணம். அது யாப்பிலோட உறுப்புகள் வந்து 6 வகைப்படும். 1 எழுத்து, 2 அசை, 3 சீர், 4 தலை, 5 அடி, 6 தொடை. யாப்பிலக்கணத்தில் அழகிடுவதற்கு எழுத்து, அசை, சீர் இது மூன்றும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எழுத்து வந்து யாப்பிலக்கணத்தில் அழகிடுவதற்கு குறியெழுத்து, நெடியெழுத்து, ஒட்டெழுத்து. குறியெழுத்து என்ன, நெடியெழுத்து என்ன, ஒட்டெழுத்து என்ன தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம அழகிடுதலில் பிரிக்க முடியும். இப்போ குறியெழுத்து உங்களுக்கு தெரியும், குறியில் ஆ உடைய இணையெழுத்து ஆ க ஞா ச அதோடைய இணையெழுத்து 18, இ உ ஏ ஓ இது 5, இதில் ஒரு 18, 90, 95 குறியெழுத்துகள். நெடி எழுத்துக்கள் 7 உங்களுக்கு தெரியும், ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ 7, இதோடைய 18 மொத்தம் 126 எழுத்துகளும் நெடி எழுத்துகள். இந்த நெடி எழுத்துகளும் குறி எழுத்துகளும் புள்ளி வச்சு எழுத்து மெய் எழுத்துகள் 18, இங்கே எங்கே ஏச்சு மெய் எழுத்து 18, 18 ப்ளஸ்ஸு அந்த ஆயுத எழுத்து 19, 19 புள்ளி வச்சு எழுத்துகள் என்று சொல்லுவாங்க. இல்லை யாப்பிலக்கணத்தில் அந்த குறியெழுத்து, நெடி எழுத்து, ஒற்று எழுத்து இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து அசை வந்து நேரசை, நிறையசை. நேரசைனா என்ன, நிறையசைனா நான் பார்க்கணும். நேரசைங்கிறது குறில் தனித்து வந்தால், குறியெழுத்து ஒற்றெழுத்து வந்தால், நெடில் தனித்து வந்தால், நெடில் ஒற்றெழுத்து வந்தால் இது நேரசை. நிறையசை என்பது இருகுறில் தனித்து வந்தால் நிறையசை, இருகுறிலோடு ஒற்று வந்தால் நிறையசை, குறில் நெடில் இணைந்து வந்தால் நிறையசை, குறில் நெடில் ஒற்று வந்தால் நிறையசை. இந்த நேரசை நிறையசை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு அழகின் வாய்ப்பாடு ஈஸியாக புரிஞ்சிடும். அழகின் வாய்ப்பாடு பிரிக்கும் போது புள்ளி வச்சு எழுத்து எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கூட போட்டிருங்க. அதுக்கப்புறம் நம்ம இது குறி எழுத்தா எழுத்தான்னு பார்த்து நம்ம ஈஸியாக பிரிஞ்சிக்கலாம். அப்புறம் அசை பிரித்த பிறகு வாய்ப்பாடு, அது சீர், அது ஓரசு சீர், ஈரசு சீர், மூவசு சீர், நாலசு சீர் இருக்குது. நம்ம ஓரசு சீர், ஈரசு சீர், மூவசு சீர் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அழகின் வாய்ப்பாடுக்கு ஓரசு சீருங்கிறது நாள் வளர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்ட முடியும். வெண்பாவுடைய புது இலக்கணப்படி 7வது சீர், திருக்குறள் 7வது சீர் வந்து நாள் வளர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்ட முடியும். ஈரசு சீருங்கிறது தேமா, புளிமா, குவிலம், கருவிலம், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை குவிலம், நிறை நிறை கருவிலம், இது ஈரசு சீர். மூவசு சீருங்க வந்து நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நேர் நிறை நேர் குவிலங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், இது மூவசை வாய்ப்பாடு. அப்புறம் நேர் கடைசியில் நேர் நேர் நிறை வந்தால் கனிசின்னு வரும், அது நமக்கு வழக்கெடுக்கிறது தேவையில்லை. இப்போ ஓரசு சீர், ஈரசு சீர், மூவசு சீர் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு நீங்கள் அழகிடு வாய்ப்பாடு பிரிக்கணும். திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அது நேரசியா நிறையசியானு நீங்க தெரிஞ்சிக்கணும்னா அவசியம் வந்து நீங்க இதை புரிஞ்சிக்கணும். ஒரு நேரசியானா நிறையசியானாங்கிறது தெரிஞ்சிக்கணும். இந்த நேரச நிறையசிங்கறத இப்ப நம்ம கரும்பலைகளை பார்க்கலாமா? தம்பி இப்ப அடைகிட்டது பார்க்க போறோம். இப்ப யாப்பினுடைய உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடி துணை யாப்பினுடைய உறுப்புகள் மொத்த ஆறு சொல்லு தம்பி. எழுத்து அசை சீர் தலை அடி தொடை. அதில் வந்து நம்ம நலகின் வாய்ப்பாளருக்கு மிக முக்கியமான ஒன்று வந்து எழுத்து அசை சீர் மூன்று மிக முக்கியமானது. வரையிடுவதற்கு முதல் பயன்படுவது எழுத்து. யாப்பிடத்தில் அலங்கிடத்திற்கு எழுத்தை வந்து குறி எழுத்து என்றும் நெடு எழுத்து என்றும் ஒட்டு எழுத்து என்றும் பிரிக்கிறோம். குறியெழுத்து வந்து ஐந்து வந்து உயிர்குறி, தொண்ணூறு வந்து உயிர்மை குறி, நெடில் வந்து ஏழு வந்து உயிர் நெடை, நூத்தி இருபத்தி ஆறு வந்து உயிர்மை நெடை. ஒட்டு எழுத்துகள் ஆயுதம் எழுத்து ஒன்று பிளஸ் பதினெட்டு மெய்யெழுத்துகள். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அலகின் வாய்ப்படை பிரிக்க முடியும். அந்த குறியில் எழுத்து நெடில் எழுத்து ஒற்று எழுத்து இதை முதல் பிரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கு அடுத்து தான் அசை பிரிக்க முடியும். அசை என்னன்னா அசை வந்து ரெண்டு வகை படும். ஒன்று நேரசை மற்றொன்று இடையசை. நேரசை என்பது என்னன்னா குறில் தனித்து வந்தால் நேரசை, குறிலோடு ஒற்றெழுத்து வந்தால் நேரசை, நெடில் தனித்து வந்தால் நேரசை, நெடிலோடு ஒற்றெழுத்து வந்தால் நேரசை. நிறையசைங்கிறது என்னன்னா இருகுறில் இணைந்து வந்தால் நிறையசை, இருகுறோடு ஒற்றெழுத்து வந்தால் நிறையசை, குறில் நெடில் தனி இணைந்து வந்தால் நிறையசை, குறில் நெடிலோடு ஒற்றெழுத்து வந்தால் நிறையசை. இத நேரசை நிறையசை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அழகிய வாய்ப்பாடு பிடிக்க முடியும். இத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு பாடல் எழுதி போடுவேன். நேரசைக்கு ஒரு பாடல் இருக்கு. போது சார்ந்த பொறுப்பை ஏந்தி ஆதிநாதர் சேர்வோர் சோதி வானம் தும்புவாரே. மாணவ தம்பிகளே இந்த பாடலை பாருங்க. போது சாந்தம் பொறுப்பை ஏந்தி, இந்த போதுன்னு பார்த்தீங்கன்னா போ நெடில் தனித்து வந்திருக்கு நேரசை, தூ குரில் தனித்து வந்திருக்கு நேரசை, சாந்தம் சா இந்த் நெடில் ஒற்று வந்திருக்கு நேரசை, தம் சாந்தம் தம் குரில் ஒற்று வந்திருக்கு நேரசை, பொற்ப போ இர் குரில் ஒற்று வந்திருக்கு நேரசை, ப பொற்ப குரில் தனித்து வந்திருக்கு நேரசை. இந்த பாடல் ஃபுல்லாகவே போது சார்ந்த பொறுப்பை ஏந்தி ஆஜாத சிறோர் ஜோதி வானம் துண்ணுவாரே. இந்த பாடல் ஃபுல்லாகவே நேரசியா வந்த பாடல். நிறையசியா வந்த பாடலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆடினல் அசோக அமர்த்திய தரிநெறி நடாத்திய பனித்திகள் பவரொளி வரதனை படிப்பவர் பவனனை பரிசரிப்பவரே. அணி ஆ குரில் நீ குரில் அணி இரு குரில் வந்திருக்கு. இரு குரில் வந்திருக்கனால இருகுறில் இணைந்து வந்திருக்கனால நிறையசை. நிழல் இருகுள் ஒற்று நீ ல இல் நிழல் இருகுள் ஒற்றுவதற்கான நிறையசை. படா குறிநெடில் வந்திருக்கு நிறையசை. படாம் குறிநெடில் ஒற்று வந்திருக்கு நிறையசை. இப்ப நேரசை நிறையசை நீ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் தலைவர் வாய்ப்பாடு பிரிக்க முடியும். அடுத்து சீர். சீர் வந்து ஓரசு சீர் ஈரசு சீர் மூவசு சீர் என்ன நாலசு சீரும் இருக்குது. நம்ம அழகின் வாய்ப்பாடுக்கு இப்பைக்கு பத்தாவது மாணவர்களுக்கு ஓரசு சீரும் ஈரசு சீரும் மூவசு சீரும். ஓரசு சீருங்கிறது நாள் மலர் காசு பிறப்பு. இது என்னன்னா வெண்பாவுடைய புதிய இலக்கணம் படி என்னன்னா ஏழாவதோடு சொல் திருக்குறள்ல வந்து மேல நான்கு சொல்லும் கீழே மூன்று சொல்லும் இருக்கும். அதில் ஏழாவது சொல்லு மட்டும் நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட முடியும். இது இலக்கணோடைய இலக்கண விதி இலக்கணத்துடைய அமைப்பு அது நாள் மலர் காசு பிறப்பு. ஈரச சீருங்கிறது தேமா குளிமா
பூவிளம் கருவிளம் தேமா ஈரசீர் நேர் நேர் தே நேர் மா நேர் 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 தேமா புளிமா புளி புளி இருகுறி வந்திருக்கு நிறை மா நேர் எழுத்து தடித்து வந்திருக்கு நேர் நிறை நேர் புளிமா பூவிளம் பூ பூங்கிற எழுத்து எடில் எழுத்து தடித்து வந்திருக்கு நேரசை விளம் இருகுறி விட்டுவதற்கு நிறைசை நேர் நிறை கூவிளம் அந்த கருவிளம் இந்த வாய்ப்பாடை பிரிக்கும்போது தேமா புளிமா கூவிளம் கருவிளம் இந்த வாய்ப்பாடை பிரிக்கும் போது அசையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கருவிளம் பிரிக்கும் போது கரு இருகுறி வந்திருக்கு நிறைசை விளம் இருகுறி ஒற்று வந்திருக்கு நிறைசை கருவிளம் இது ஈரசிய தேமா புளிமா கருவிளம் கூவிளம் மூவசிசீர் வந்து என்னன்னா இந்த நேர் நேர் தேமான்னு சொன்னோம்ல இன்னொரு நேர் போட்டால் மூவசிசீர் இன்னொரு நிறைய போட்டாலும் மூவசிசீர் இப்போ நேர் 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 போட்டால் தேமாங்காய் அந்த புளிமான்னு சொன்னமா இல்லையா நிறைய நேர் போட்டால் இன்னொரு நேர் போட்டால் புளிமாங்காய் கூவிளம் நேர் நிறை கூவிளம் சொன்னமா இல்லையா நேர் நிறை நேர் வந்தால் கூவிளங்காய் நிறை நேர் நிறை நிறை நேர் வந்தால் கருவிளங்காய் இது மூவசிசீர் இதை கணிசீர் இருக்குது தேமாங்கனி புளிமாங்கனி கருவிளங்கனி கூவிளங்கனி இருக்குது ஆனால் அது நம்ம அழகிற வாய்ப்பாளுக்கு நமக்கு தேவையில்லை இப்போ நமக்கு தேவையானது ஓரசீர் புரியா தம்பி ஓரசீர் நாள் மலர் காசு பிறப்பு ஈரசீர் வந்து தேமா புளிமா கூவிளம் கருவிளம் மூவசீர் வந்து தேமாங்காய் புளிமாங்காய் கூவிளங்காய் கருவிளங்காய் இது மூவசீர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அழகிற வாய்ப்பாடு போயிடலாம் அந்த மாதிரி தான் மாணவ தம்பிகளே பாட புத்தகத்தில் 196 பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பாடலை நம்ம பயிற்சியாக பார்க்க போகிறோம் அது என்ன பாடல்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இப்ப சீரருக்கு அசை பிரிக்க போறோம் இருகுறில் வந்திருக்கு நிறை அசை குறிலும் ஒற்று வந்திருக்கு நேரசை தோ நெடில் தனித்து வந்திருக்கு நேரசை இப்ப நிறை நேர் நேர் என்ன வாய்ப்பா புளி வாங்காய் இந்த புளிமாங்காய் எப்படிங்க இருகுறி நிறை நிறையசை மா நெடில் தனித்தனுக்கு நேரசை காய் நெடில் விட்டு வந்திருக்கு நேரசை இப்ப நீங்க பார்த்து சரி பார்த்துக்கலாம் வாய்ப்பாடு சீர் புளிமாங்காய் ரெண்டாவது தொட்ட குறில் ஒற்று வந்திருக்கு நேரசை குறில் தடைத்து வந்திருக்கு நேரசை இதுக்கு வாய்ப்பாடு நேர் நேர் தேமா ஒழுகல் ஓ குறில் லோ குறில் இருகுறில் இணைந்து வந்தால் நிறையசை குறிலும் ஒற்று வந்தால் நேரசை நிறை நேர் குளிமா பல கற்றும் பா குறில் லா குறில் இருகுறில் இணைந்து வந்திருக்கு நிறையசை குறில் ஒற்று வந்திருக்கு நேரசை குறிலும் ஒற்று வந்திருக்கு நேரசை நிறை நேர் நேர் வந்தா புளி மாங்காய் கல்லார் குறில் ஒற்று வந்திருக்கு நேரசை நெடில் ஒற்று வந்திருக்கு நேரசை நேர் நேர் வந்தா தேமா அறிவிழா அறிவிழா இருகுறி வந்திருக்கு நிறையசை விழா குறிநெடில் வந்தா நிறையசை கருவிளம் தார் நெடிலொற்று இது நேர் நாள் வெண்பாவுடைய இலக்கணத்தின்படி விதிப்படி ஏழாவது சீரானது நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டால் முடிவடையும் இதுதான் விதி இலக்கண விதி அப்ப இந்த பிறப்பா நாள் என்ற வாய்ப்பாட்டால் முடிந்துள்ளது அப்படின்னு எழுதியிருந்தேன் தம்பி இதுவே தமிழ் பாடப்பதில் எண்ணற்ற திருக்குறள் இருக்கு நிறைய திருக்குறள் இருக்கு அதில் நீங்கள் பிடித்தமான திருக்குறள்களை பிரித்து பார்க்கலாம் பிரித்து பயிற்சி எடுக்கலாம் யாப்பிள கணத்தில் பழகிடுதல் பார்த்தோம் பழகிடலில் வந்து எழுத்து குறி எழுத்து நெடி எழுத்து ஒற்று அசையில் வந்து நேரசை நிறையசை பார்த்தோம் சீரில் வந்து ஓரசு சீர் ஈரசு சீர் மூவசு சீர் பார்த்தோம் ஓரசு சீர் நாள் மலர் காசு பிறப்பு ஈரசீர் தேமா புளிமா கூவிளம் கருவிளம் மூசு சீர் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் பார்த்தோம்
இதிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அளவு அலைட் வாய்ப்பாடு புரிஞ்சிருக்கு நம்புறேன். நீங்க பாடப்பதியில் இருக்கின்ற திருக்குறளை பிரித்து பாருங்கள். நம்ம பாடப்புத்தகத்தில் 196 பக்கத்தை பார்த்து நீங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற திருக்குறளை பிரித்து பாருங்கள், பயிற்சி எடுங்கள். இன்றைய நல்ல நாளிலே உங்களை சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு இந்த அலைகிடல் புரிந்திருக்கும் என நம்புகின்றேன். இதே போன்று அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.